அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் யாருமே பேசாத ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா, குழந்தை வளர்ப்பை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இது குழந்தையிலிருந்து ஒரு கொஞ்சம் பெரிய பசங்களாகும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸு, அதிலிருந்து அவங்க என்ன கற்றுக்கணும், என்ன கற்றுக்காமல் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே எல்லாத்தோட கருத்துமே அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோடய குழந்தைங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைங்க அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு தானே நம்ம எல்லாமே நினைக்கிறோம். பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் அவங்க சந்திக்கலை அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு சுயமாக வந்து ஒரு திறமை எப்படி உருவாகும்? இப்போது நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம், சில பேர் பணக்காரங்க ஏன் பணக்காரங்களாகவே இருக்காங்க, ஏழையும் ஏழையாக இருக்காங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் எல்லாருக்குமே வருது இல்லைங்களா? ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், பணக்காரங்க எல்லாருமே அவங்க தன்னுடைய அறிவை தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால அந்த தலைமுறை அப்படிங்கிறது பணக்காரங்களாகவே தொடர்ந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஹையர் கிளாஸ் வரும்போது அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா, நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தேன், ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை ஆண் குழந்தையாக இருக்கட்டுமே, ஜென்ரலாக ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் படாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை உடனே வாங்கி கொடுக்கறது, அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்லாமல் இருக்கிறது, அவங்க கேட்குற விஷயங்கள் வாய் திறந்து கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க மனசில் விருப்பப்பட்ட உடனே அந்த விஷயங்களை உடனே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பெருசாகும்போது திருமண வாழ்க்கைக்குள்ளேயும் பொருளாதார வாழ்க்கைக்குள்ளேயும் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு தோல்விகளை கூட அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இதனாலேயே கூட சில பேர் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதே பணக்காரங்களை கவனிச்சு பாருங்க, ஒருத்தங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைய சின்ன வயசுலேருந்தே அந்த பிஸ்னஸ்க்காக தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்கள குழந்தைங்கள பார்த்து பார்த்து வளர்த்துவாங்க. கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு வளர்த்துற குழந்தைங்க பெருசாகும்போது அதிலிருந்து எப்படி வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறது, நம்ம இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சூழ்நிலையாகட்டும், இல்லை வந்து நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையவே எடுத்துக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே பண்ணுறோம்னு நம்ம முதலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம், சந்தோஷமே ஆகட்டுமே. நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இல்லையா? அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து தானே வளர்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும், ஆமாம் நம்மளும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லைங்களா? ஸோ நம்ம முதல்ல சந்தோஷமாக இல்லை அப்படிங்கும்போது குழந்தைங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக இருந்துட முடியும்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வாழ்க்கையை நம்மளும் சந்தோஷமாக வாழ்ந்து இப்படி தான்ப்பா வாழ்க்கை, வாழ்க்கைனா இந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழணுங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். ஜென்ரலாக குழந்தைங்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை அப்படியே கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, உண்மையாக இல்லைங்களா? அதே மாதிரி தானே. ஸோ அப்போ நம்ம எவ்வளவு தான் சொல்லி 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 நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் பொருளாதாரமும், நம்ம கஷ்டப்பட்டு எப்படி வாழ்ந்தோம், எப்படி வந்து சம்பாரித்தோம் அப்படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே கஷ்டங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு விஜய் சேதுபதி சாரோட இன்டர்வியூ கூட ஒன்று பார்த்தேன். நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறலை, கற்றுக்கிட்டு முன்னேறினேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருமே நம்மளால் கஷ்டப்படலை, கஷ்டப்பட்டோம்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு தேவையாக இருக்குது, பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பண்ண போகிறது இல்லை. கஷ்டப்பட்டு நம்ம அதை பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, கம்ஃபர்ட்டில் இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ இங்கே யாருமே நம்ம கஷ்டமெல்லாம் படலை, கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில சவால்களான சூழ்நிலைகளை நம்ம சந்தித்து அதிலிருந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு உண்டான வழிமுறையை நம்ம எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். அதே நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரீங்களோ அப்போ தான் அவங்களும் அவங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போகவே முடியும். இப்போ நான் ஜென்ரலாக இந்த மிடில் கிளாஸ் ஒரு மைண்ட் செட்டப் ஆகட்டும், இல்லை வந்து கிராமங்களில் இந்த ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கும், நான் என் குழந்தைங்களை பெற்றுட்டேன் அதனால் என் குழந்தைங்க வந்து என்னை வயசான காலத்தில் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பை வச்சுக்கிறீங்க? முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் சந்தோஷத்தையும்
உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வச்சுக்கிட்டாதான் குழந்தைங்களும் தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சமூக சூழ்நிலைக்குள்ள வருவாங்க. நம்மளவே நம்ம பார்த்துக்க முடியலன்னா நம்ம எப்படி இன்னொருத்தங்களை பார்த்துக்க முடியும்? இன்னொருத்தங்க மட்டும் நம்மளை எப்படி பார்த்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? இது ஒரு மிக தவறான விஷயம். கண்டிப்பாக ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டதுன்னா எல்லாருமே கூட இருக்க தான் போகிறாங்க. அது குழந்தைங்களில் உறவுகளாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சொல்லலைனாலும் அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கத்தான் போகிறாங்க. அது அன்புனால நடக்கிறது. ஆனால் அதை ஒரு எதிர்பார்ப்பாக நம்ம ஏன் வச்சுக்கணும் இல்லைங்களா? என்னுடைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னுடைய ஒரு பொருளாதார சூழ்நிலையை நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட திறமையில் நான் வளர்ந்து வரும்போது தான் வந்து அது உங்களோட தான் இருக்கும். இல்லைன்னா அது இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே போயிட்டுருக்காது. குழந்தையாக இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பாவாக இருக்கட்டுமே, நம்ம எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ஸோ நம்ம பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னா நம்ம நம்மளை முழுமையாக பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளோட கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்தி வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போவுமே குழந்தைங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்த மாட்டீங்க, உங்களுக்குன்னு உண்டான எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ முதல்ல நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சப்போர்ட்டாக பின்னாடி பேக் போனாக இருந்து அவங்களுடைய சவால்களை சந்திக்கிறதுக்கு உண்டான திறமைகளை வளர்த்தி விடக்கூடிய விஷய இடத்துல நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பட் பொருளாதார ரீதியாக வந்து பெரிய அளவில் நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு இளமை காலத்தில் வரும்போது சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதனால தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோங்கிறது கூடவே அவங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அங்கே கஷ்டப்படுவாங்க. இது அப்படியே பரம்பரையாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமானதாகவும் செல்வ செழிப்பானதாகவும் கட்டாயமாக இருக்கும். மேலும் உங்களை நான் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.